ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது நைன்த் மேக்ஸ் கல்வி டிவி அசைன்மெண்ட்டில் செகண்ட் கொடுத்தது ஒன்பதாம் வகுப்பு கணிதம் கல்வி டிவி ஒப்படைவு இரண்டு ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் ஒன் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இதில் அஞ்சு கொடுத்துருக்காங்க ஃபைவ் இன்ட்டு ஒன் ஃபைவ் மார்க்ஸ் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் த டைப் ஆஃப் த பாலினாமியல் ஃபோர் மைனஸ் த்ரீ எக்ஸ் கியூபீஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன் கான்ஸ்டன்ட் பாலினாமியல் செகண்ட் ஆப்ஷன் லீனியர் பாலினாமியல் தேர்ட் ஆப்ஷன் குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஃபோர்த் ஆப்ஷன் கியூபிக் பாலினாமியல் ஃபோர் மைனஸ் த்ரீ எக்ஸ் என்ற பல்லுறுப்பு கோவையின் வகை மாறிலி பல்லுறுப்பு கோவை ஒருபடி பல்லுறுப்பு கோவை இருபடி பல்லுறுப்பு கோவை முப்படி பல்லுறுப்பு கோவை இந்த கொடுத்துருக்க பாலினாமியல் என்ன டைப்னு கேட்டிருக்காங்க கான்ஸ்டண்ட்டா லீனியரா குவாட்ரேட்டிக்காக கியூபிக்காக கான்ஸ்டன்ட் பாலினாமியல்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்கும் லீனியர் பாலினாமியல்னால் பவர் ஆஃப் எக்ஸ் ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் ஒன்னுன்னு இருக்கும் அது லீனியர் பாலினாமியல் குவாட்ராட்டிக் பாலினாமியல்னால் ஹையெஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸு டூன்னு இருக்கும் கியூபிக் பாலினாமியல்னால் ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸு த்ரீனு இருக்கும் ஸோ இது த்ரீனு இருக்கிறதுனால இது கியூபிக் பாலினாமியல் மாறிலி பல்லுறுப்பு கோவைனால் ஒரே ஒரு நம்பர் இருக்கும் ஒரு படி பல்லுறுப்பு கோவைனா எக்ஸோட பெரிய அதிக அளவான படி ஒன்றுன்னு இருக்கும் இருபடி பல்லுறுப்பு கோவைனால் எக்ஸின் அதிகபட்ச அடுக்கு இரண்டாக இருக்கும் முப்படி பல்லுறுப்பு கோவைனால் எக்ஸின் அதிகபட்ச அடுக்கு மூன்றாக இருக்கும் இதில் மூணுன்னு இருக்கிறதுனால இது முப்படி பல்லுறுப்பு கோவை ஸோ ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன் கியூபிக் பாலினாமியல் முப்படி பல்லுறுப்பு கோவை செகண்ட் சம் இஃப் எக்ஸ் பவர் ஃபிஃப்டி ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டி ஒன் இஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் தென் த ரிமைண்டர் இஸ் எக்ஸ் பவர் ஐம்பத்தி ஒன்று ப்ளஸ் ஐம்பத்தி ஒன்று என்பது எக்ஸ் ப்ளஸ் ஒன்னால் வகுக்கப்பட்டால் கிடைக்கும் மீதி ஜீரோ ஒன்று நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஜீரோ ஒன் ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டின்னு கொடுத்துருக்காங்க இதை வந்து பிஆப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் பிஆப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் ஃபிஃப்டி ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டி ஒன் எதால் டிவைட் பண்ணுறாங்க எக்ஸ் ப்ளஸ் ஒன்னால் ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் ஒன் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்று அதில் சப்ஸ்டிவியூட் பண்ணுறோம் ஸோ பி ஆஃப் மைனஸ் ஒன் ஈக்வல் டு மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஃபிஃப்டி ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டி ஒன் இதில் பவரில் ஆர்ட் நம்பர் இருக்குது ஒற்றைப்படை எண் இருந்துச்சுன்னா மைனஸ்க்கு பவரில் ஆர்ட் நம்பர் இருந்தால் மைனஸ் தான் வரும் ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா ப்ளஸ் வரும் இதில் ஆட் நம்பர் ஒற்றைப்படை எண் ஐம்பத்தி ஒன்று இருக்கிறதுனால இது மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஃபிஃப்டி ஒனுங்கிறது மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டி ஒன் அப்போ ஃபிஃப்டி ஒன் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபிஃப்டி ஸோ ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன் ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் தம் ஆஃப் த பாலினாமியல்ஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூ மைனஸ் எக்ஸ்கொயர் மைனஸ் டூ கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் P of X equal to X cube minus X மைனஸ் minus மைனஸ் Q of X equal to X மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் கூடுதல் ஃபஸ்ட் ஆப்ஷன் X cube மைனஸ் த்ரீ எக்ஸ் கொஸ்டின் பேப்பரில் இங்கே 1 ஒன் இருக்குது மா மைனஸ் ஒன்னுன்னு மாற்றிக்கோங்க ஏன்னா இதுதான் ஆன்சராக வரப்போகுது மைனஸ் ஒன் அங்கே ப்ளஸ் ஒன்னு பிரிண்டிங் மிஸ்டேக் செகண்ட் ஆப்ஷன் எக்ஸ்கியூ ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் தேர்ட் ஆப்ஷன் எக்ஸ் க்யூ மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர்த் ஆப்ஷன் எக்ஸ்க்யூ மைனஸ் டூ எக்ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க பிஆப்எக்ஸ் வந்து அந்த நடுவில் விட்டு போனதையும் சேர்த்து எழுதணும் அப்படியே டிசைண்டிங் ஆர்டர் ஸ்டாண்டர்ட் பாலினாமியல் திட்ட வடிவத்தில் கொடுத்துருக்காங்க பல்லூரப்பு கோவையின் திட்ட வடிவம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த பாலினாமியலில் இருக்குது அதாவது ஹையஸ்ட் பவர்லேருந்து டிசெண்டிங்காக வருது இறங்கு வரிசையில் த்ரீ டூ ஒன் இல்லையா அதுக்கு ஜீரோ போட்டுக்கணும் அப்போ எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் ஒன் இல்லை ஸோ ஜீரோ எக்ஸ் மைனஸ் டூ அடுத்தது கியூஆப் எக்ஸ் இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது பிஆப் எக்ஸில் கியூஆப் எக்ஸில் இல்லை ஸோ ஜீரோ எக்ஸ் க்யூப் அடுத்தது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படி நேர் நேராக கரெக்டாக போட்டால் தான் நமக்கு ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும் அதில் இருக்கிற மாதிரியே எக்ஸ் க்யூப்னு போட்டுட்டு இங்கே எக்ஸ் க்யூப் இல்லாமல் இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே எக்ஸ் இல்லை அது மாதிரி போட்டு இதை போய் நேர் நேராக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணும்போது தப்பாக வரும் அதனால் இல்லாத இடத்துக்கு ஜீரோ போட்டு இப்படி போட்டுக்கணும் இப்போ ஆட் பண்ணும்போது மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் இது ஒன் எக்ஸ் கியூ ப்ளஸ் ஜீரோ ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுன்னு அர்த்தம் ஒன் எக்ஸ் கியூ ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் கியூ ஒன் எக்ஸ் க்யூ ஸோ ஆன்சர் எக்ஸ் க்யூ மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் ஸோ அதை ஆப்ஷன் ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம் எக்ஸ் க்யூ மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் இதை ப்ளஸ் அடிச்சுட்டு மைனஸ் போட்டுக்கோங்க ஸோ எக்ஸ் க்யூ மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் இஃப் பிஆப்ஏ ஈக்குவல் டு ஜீரோ தென் எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் ஆஃப் பிஆப் எக்ஸ் பிஆப்ஏ இக்குவல் டு ஜீரோ எனில் எக்ஸ் மைனஸ் ஏ என்பது பிஆப் எக்ஸின் ஒரு இப்போ பிஆஃப்ஏ ஈக்குவல் டு ஜீரோ இப்போ எக்ஸ் மைனஸ் ஏ X-A ஏன்னு கொடுத்துருக்காங்களா X-A ஏ ஈக்குவல் டு போட்டால் என்ன வரும் X equal to ஏ இந்த X equal to ஏ தான் பி ஆஃப் எக்ஸில் சப்ஸ்ட்ரிட் பண்ணுவோம் அது 0 வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் இந்த ஏங்கிறது அதோட டிவைஸராக கோஷண்டாக ரிமைண்டராக ஃபேக்டரான்னு கேட்டிருக்காங்க வகுத்தியா ஈவா மீதியா காரணியாக காரணி தேற்றத்தின்படி ஃபேக்டர் தியரம் படி எக்ஸ் மைனஸ் ஏவை ஏ அந்த பி ஆஃப் எக்ஸில் சப்ஸ்ட்ரியூட் பண்ணிவிட்டு அது ஈக்குவல் டு ஜீரோனு வந்துச்சுனா இந்த எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது ஒரு ஃபேக்டர் அப்படின்னு ஃபேக்டர் தியரமில் படிச்சிருக்கோம் காரணி தேற்றத்தில் இந்த எக்ஸ் மைனஸ் ஏ ஒரு காரணின்னு ஸோ இதுக்கு ஆன்சர் ஃபேக்டர் காரணி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் ஏ ப்ளஸ் பி மைனஸ்இ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போ இதில் ஆப்ஷன்ஸ் வந்து ஏ மைனஸ் பி ப்ளஸ்இ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ப்ளஸ்இ ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி சி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஆள் கொடுத்துருக்காங்க இதில் மைனஸ் ஐ நான் வெளியில் எடுத்தோம்னா என்ன வரும் மைனஸ் வெளியில் எடுத்துடுறோம் அப்போ மைனஸ் ஏ மைனஸ் பி ப்ளஸ் சீன்னு ஆகிடும் மைனஸால் டிவைட் பண்ணுறோம் வெளியில் எடுக்கிறோன்னா இப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வந்துடும் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இந்த ஹோல் ஸ்கொயரை மேலே போடுறோம் இது ப்ளஸ் ஆகிடும் அப்போ மைனஸ் ஏ மைனஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர்னு ஆகிடும் ஸோ அது எங்கே இருக்குது செகண்ட் ஆப்ஷன் இருக்குது ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் அதுக்கு ஆன்சர் போட்டு பார்த்தோம்னா சேமாக வரும் ஏ ப்ளஸ் பி சி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முல இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் இ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி மைனஸ் டூ பிசி மைனஸ் டூ சிஏ இது என்னாகும் இதுவும் ஸ்கொயர் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் இ ஸ்கொயர் டூ இன்டூ மைனஸ் ஏ இன்ட்டு மைனஸ் பி ப்ளஸ் டூ ஏபி ஆகிடும் அடுத்தது இது ரெண்டையும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் அப்போ மைனஸ் டூ பிசி அடுத்தது இதையும் இதையும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஸோ மைனஸ் டூ சிஏ சேம் தான் வரும் ஸோ அதுக்கு ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் மைனஸ் ஏ மைனஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் டூ ரைட் அ ஷார்ட் ஆன்சர்ஸ் குறுகிய விடையலி இதில் ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது ஃபைவ் இன்ட்டு டூ டென் மார்க்ஸ் சிக்ஸ்த்து கொஸ்டின் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம் இஃப் எக்ஸ் மைனஸ் டூ இஸ் ஃபேக்டர் ஆஃப் த பாலினாமியல் டூ எக்ஸ் கியூப் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எம் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ரெண்டு 6x2 க்யூர் மைனஸ் ஆறு எக்ஸ் ப்ளஸ் ஒரு காரணி எக்ஸ் மைனஸ் இரண்டு எனில் எம்மின் மதிப்பை காண்க இதுக்கு இது ஃபேக்டர்னு கொடுத்துட்டாங்க எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஃபேக்டர்னால் என்ன அர்த்தம் இந்த எக்ஸ் 2 டூ ith to 0 ஜீரோன்னு போட்டோம்னா x equal to டூனு வரும் அந்த டூவை இதில் பண்ணம் பண்ணோம்னா இதோட வேல்யூ 0 வரும் ஜீரோன்னு வந்துச்சுன்னா தான் அது ஃபேக்டர் காரணி ஸோ அது ஜீரோன்னு எடுத்துக்கிட்டு நம்ம எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் So P of எக்ஸ் equal to டூ cube minus மைனஸ் சிக்ஸ் plus MX ப்ளஸ் எம்எக்ஸ் பிளஸ் ஃபோர்னு எடுத்துக்கிறோம் எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் இந்த டூவை கொண்டு வந்து இந்த x பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஸோ பி ஆஃப் டூ ஈக்குவல் டு டூ இன்டூ டூ க்யூப் மைனஸ் சிக்ஸ் இன்டூ டூ ஸ்கொயர் ப்ளஸ் எம் இன்ட்டு டூ ப்ளஸ் ஃபோர் இதை 2 பண்ணால் டூ இன்டூ டூ 8 எயிட் மைனஸ் சிக்ஸ் இன்டூ டூ ஸ்கொயருங்கிறது ஃபோர் பிளஸ் டூ எம் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ டூ இன்ட்டு எயிட் சிக்ஸ்டீன் சிக்ஸ் இன்டு ஃபோர் டுவெண்டி ஃபோர் டூ எம் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் ஜீரோ சிக்ஸ்டீன் மைனஸ் ட்வெண்ட்டி ஃபோர்ங்கிறது கிரேட்டர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை சப்ட்ராக் பண்ணி கிரேட்டர் நம்பருக்குரிய சைன் போட்டால் மைனஸ் எயிட் ப்ளஸ் இந்த ஃபோர் ப்ளஸ் டூ எம் ஈக்குவல் ஜீரோ மறுபடியும் கிரேட்டர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பருக்குரிய சைன் போட்டால் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் டூ எம் ஈக்குவல் ஜீரோ இப்போ டூ to minus 4 மைனஸ் ஃபோர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஃபோர் இப்போ 4 டு ஃபோர் 2 பை டூ இதை டூ வாழை கேன்சல் பண்ணால் டூ டூ ஜார் ஃபோர் 2 டு டூ ஸோ ஓட வேல்யூ டூ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் செவன்த் சம் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் ஃபோர் ரிசட் விரிவு காண்க இது என்ன ஃபார்மில் இருக்குது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்ம்லாம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் டூ பிசி ப்ளஸ் டூ சிஏ ஏ இருக்க இடத்துல டூ எக்ஸ் இருக்குது பி இருக்க இடத்துல த்ரீ ஒய் சி இருக்க இடத்துல ஃபோர் இசட் அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் ஃபோர் இசட் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயருக்கு பதிலாக டூ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக த்ரீ ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயருக்கு பதிலாக ஃபோர் இசட் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்டூ ஏக்கு பதிலாக டூ எக்ஸ் பிக்கு பதிலாக த்ரீ ஒய் ப்ளஸ் டூ இன்டூ பிக்கு பதிலாக த்ரீ ஒய் சிக்கு பதிலாக ஃபோர் இஸட் ப்ளஸ் டூ சிஏ டூ இன்டூ சிக்கு பதிலாக ஃபோர் இசட் ஏக்கு பதிலாக டூ எக்ஸ் இதை சிம்பிளிஃபை பண்ணால் டூ எக்ஸ் ஹோல் ஸ்கொயருங்கிறது டூ ஒய்யும் ஸ்கொயர் பண்ணோம் எக்ஸையும் ஸ்கொயர் பண்ணணும் அப்போ ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் த்ரீ ஒய் ஹோல் ஸ்கொயருங்கிறது நைன் ஒய் ஸ்கொயர் ஃபோர் இசட் ஹோல் ஸ்கொயருங்கிறது சிக்ஸ்டின் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு டூ ஃபோர் ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல் எக்ஸ் ஒய் ப்ளஸ் டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஒய் இசடெட்

என்ன கொடுத்துருக்காங்க ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் ஹோல் க்யூபிக் ஒன்று டுவெண்ட்டி செவன் கொடுத்துருக்காங்க ஒய் க்யூ மைனஸ் ஒன் பை ஒய் க்யூபோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்போ நம்ம எக்ஸ்க்யூ மைனஸ் ஒய் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணலாம் எக்ஸ்கியூ மைனஸ் ஒய் க்யூப் ஃபார்ம்லாம் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் க்யூப் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல ஒய் இருக்குது ஒய் இருக்க இடத்துல ஒன் பை ஒய் இருக்குது ஸோ எக்ஸ் இருக்க இடத்துலலாம் ஒய் போடலாம் ஒய் இருக்க இடத்துலலாம் ஒன் பை ஒய் போட்டுக்கலாம் ஸோ இது என்ன ஆகும் ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் ஹோல் க்யூம் ஆகிடும் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ஒய் ஒய்க்கு பதிலாக ஒன் பை ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாக ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் ஹோல் க்யூப் இந்த ஒய் இந்த ஒய் கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் ஹோல் கியூபோட வேல்யூ கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் இதுக்கு க்யூப் ரூட் எடுக்கணும் டுவெண்ட்டி செவன் எப்படி எழுதலாம் த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ ஒய் மைனஸ் ஒய் ஹோல் க்யூப் ஒன் ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் ஹோல் கியூப்க்கு க்யூப் ரூட் எடுத்தோம்னா ஒய் மைனஸ் ஒன் பை ஒய்ன்னு வந்துடும் இதுக்கு க்யூப் ரூட் எடுத்தோம்னா மூணு த்ரீக்கு பதிலாக ஒரு த்ரீ ஸோ ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் ஈக்குவல் டு த்ரீ ஸோ இந்த ஒய் மைனஸ் ஒன் பை ஒய்க்கு பதிலாக த்ரீ போட்டுக்கிறோம் டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் தேர்ட்டி சிக்ஸ் ஸோ ஒய்கியூப் மைனஸ் ஒன் பை ஒய் க்யூபோட வேல்யூ தேர்ட்டி சிக்ஸ் நெக்ஸ்ட்டு நைன்த்து சம் ஃபேக்டரைஸ் காரணிப்படுத்துக டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி செவன் இது எந்த ஃபார்மில் இருக்குது ஏ எக்ஸ் கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சீன்ற குவாட்ராட்டிக் எக்வேஷன் இருபடி செவன் பாடு ஃபார்முலாவில் இருக்குது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரோடய கோ ஏ இதில் எக்ஸ் கொயரோட கோயிஷியன்ட் டூ அப்போ ஏங்கிறது டூ எக்ஸோட கோஎஃபிஷன் கோஎஃபிஷியன்னா கெழு எக்ஸோட கோ பி இதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் ஃபிஃப்டீன் கான்ஸ்டன்ட் மாறிலிங்கிறது சிங்கிறது மைனஸ் டுவெண்ட்டி செவன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா பெருக்கற்பலன் ஏசி இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும் ப்ராடக்ட் இப்போ டூ இன்ட்டு மைனஸ் டுவெண்ட்டி செவன் மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் சம்ங்கிறது எக்ஸோட கோயிஃபிஷியன்ட் எக்ஸோட கோவிஷியன்ங்கிறது மைனஸ் ஃபிஃப்டீன் அது பி சம்ங்கிறது மைனஸ் ஃபிஃப்டீன் நெக்ஸ்ட்டு இப்போ ப்ராடக்ட் வந்து மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் வரணும் சம் வந்து மைனஸ் ஃபிஃப்டின் வரணும் ப்ராடெக்டில் மைனஸ் இருந்துச்சுன்னா ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸாக இருக்கணும் சம்மில் மைனஸ் வந்துச்சுன்னா பெரிய நம்பர் மைனஸாக இருக்கணும் ப்ராடக்டில் மைனஸ் இருக்குது அப்போ ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸாக இருக்கணும் இந்த சம்மில் மைனஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டு பெரிய நம்பருக்குரிய சைன் தானே போடுவோம் ஸோ பெரிய நம்பர் ப்ளஸ்ஸாக இருக்கணும் இது கிரேட்டர் நம்பர் மை மைனஸாக இருக்கணும் ஸ்மாலர் நம்பர் ப்ளஸ்ஸாக இருக்கணும் அப்போனா தான் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வந்துடும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் சைன் வரும் ஸோ கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ் ஸ்மாலர் நம்பருக்கு ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபோர் எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் ஃபிஃப்டி ஃபோர் வரும் மைனஸ் ஃபிஃப்டி ஃபோரையும் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஃபிஃப்ட்டி ஃபோர் ஆனால் ஆட் பண்ணால் மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஃபிஃப்டி த்ரீ நமக்கு என்ன வரணும் ஆட் பண்ணால் ஆட் பண்ணால் ஃபிஃப்டீன் வரணும் அடுத்தது டூ இன்ட்டு டுவெண்ட்டி செவன் ஃபிஃப்டி ஃபோர் பெரிய நம்பருக்கு மைனஸ் சைன் போட்டால் மைனஸ் டுவெண்ட்டி செவன் இன்ட்டு டூ மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் ஆட் பண்ணோம்னா மைனஸ் டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் டூ மனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்தது த்ரீ இன்ட்டு எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபோர் பெரிய நம்பருக்கு மைனஸ் சைன் போட்டால் மைனஸ் எயிட்டின் இன்ட்டு த்ரீ ஆட் பண்ணால் மைனஸ் எயிட்டீன் ப்ளஸ் த்ரீ மைனஸ் ஃபிஃப்டீன் நமக்கு வேண்டியது வந்துருச்சு மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் மைனஸ் ஃபிஃப்டின் ஸோ இங்கே என்ன எழுதலாம் மைனஸ் ஃபிஃப்டீன் எக்ஸு இது தான் நம்பர்ஸ் மைனஸ் எயிட்டீன் கம்மா த்ரீ மைனஸ் எயிட்டீன் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ்னு எழுதிக்கலாம் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட்டீன் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி செவன் இப்போ இதுலேருந்து காமனாக இதுலேயும் டூ எக்ஸ் எடுக்கலாம் இதுலேயும் டூ எக்ஸ் எடுக்கலாம் டூ எக்ஸை வெளியில் எடுத்துகிட்டால் மீதி இருக்கிறது இங்கே எக்ஸ் இந்த மைனஸ் எயிட்டீன் எக்ஸு டூ எக்ஸாவில் டிவைட் பண்ணால் எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும் எயிட்டினாக டூவால் டிவைட் பண்ணிணா நைன் ப்ளஸ் இது ரெண்டுத்துலேருந்து த்ரீயை காமனாக வெளியில் எடுக்கலாம் அப்போ மீதி என்ன வரும் இது எக்ஸ் இந்த மைனஸ் டுவெண்ட்டி செவனை த்ரீயால் டிவைட் பண்ணால் நைன் இப்போ இதுலேயும் எக்ஸ் மைனஸ் நைன் எக்ஸ் மைனஸ் நைன் இருக்குது அதை காமனாக வெளியில் எடுத்துச்சா மீதி இருக்கிறது டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஸோ ஆன்சர் அதுக்கு டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் நைன் அதுதான் அதோட ஃபேக்டர்ஸ் காரணிகள் நெக்ஸ்ட்டு டென்த்து சம் ஃபைன் த கோஷன் அந்த ரிமைண்டர் வென் எஃப்எஃப் எக்ஸ் இஸ் டிவைடட் பை ஜிஆப் எக்ஸ் கிவன் பை எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எயிட் எக்ஸ் க்யூப் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் மைனஸ் செவன் அண்ட் ஜிஆப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் எஃப்ஆப்எக்ஸ் ஈல் டு எட்டு எக்ஸ் க்யூ மைனஸ் ஆறு எக்ஸ் கொயர் ப்ளஸ் பதினைந்து எக்ஸ் மைனஸ் ஏழு ஜிஆஃப்எக்ஸ் இக்குவல் டு இரண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் எனில் எஃப்ஆஃப் எக்ஸை ஜிஆப் எக்ஸால் வகுத்து ஈவு மற்றும் மீதி காண்க இந்த பாலினாமியலை இந்த பாலினாமியலால் டிவைட் பண்ணி கோஷன் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும் இந்த பல்லுறுப்பு கோவையை இந்த பல்லுறுப்பு கோவையால் வகுத்து ஈவு மீதி கண்டுபிடிக்கணும் இப்போ எஃப்ஆப் எக்ஸுங்கிறது எயிட் எக்ஸ் க்யூ மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் மைனஸ் செவன் ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இதுதான் இதை உள்ளே போடணும் டிவைடண்ட் டிவைஸர் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இதை வெளியில் போடணும் இப்போ ஃபஸ்ட்டு இதில் இருக்க ஃபஸ்ட்டு நம்பர் இதில் இருக்க ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து டிவைட் பண்ணுறோம் எயிட் எக்ஸ் க்யூபை டூ எக்ஸால் டிவைட் பண்ணால் ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் எயிட்டை டூவால் டிவைட் பண்ணால் ஃபோர் அந்த ஃபோர் எக்ஸ் ஸ்கொயரை மேலே போட்டுக்கிறோம் இந்த ஃபோர் எக்ஸ் ஸ்கொயரால் இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும் ஃபோர் இன்ட்டு டூ எயிட் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ்கொயர் இன்ட்டு ஒன் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் இப்போ இதில் இதை சப்ட்ராக்ட் பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு சைனை சேஞ்ச் பண்ணணும் இது ப்ளஸ் மைனஸ் ஆகும் ப்ளஸ் மைனஸ் ஆகும் இது ஒன்று ப்ளஸ் இதை ஒன்று மைனஸ் சேம் டேர்ம்ஸ் கேன்சல் பண்ணிடலாம் இது மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் மைனஸ் டென் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது இதை கீழே இறக்கணும் ப்ளஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் இப்போ இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டை இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டால டிவைட் பண்ணணும் மைனஸ் டென் எக்ஸ் ஸ்கொயரை டூ எக்ஸால் டிவைட் பண்ணுறோம் ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி ஒரு எக்ஸ் இருக்கும் மைனஸ் டென்னை டூவால் டிவைட் பண்ணால் மைனஸ் ஃபைவ் இந்த மைனஸ் ஃபைவ் எக்ஸை மேலே போட்டுரும் இந்த மைனஸ் ஃபைவ் எக்ஸால் இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு டூ டென் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் இன்ட்டு ஒன் ஃபைவ் எக்ஸ் இப்போ இதில் இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணும் ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுறோம் மைனஸ் ப்ளஸ் ஆகும் மைனஸ் ப்ளஸ் ஆகும் இது கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸுங்கிறது டுவெண்ட்டி எக்ஸ் அடுத்தது இந்த டேர்மை கீழே இருக்கிறோம் மைனஸ் செவன் இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இந்த ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ண போகிறோம் டுவெண்ட்டி எக்ஸை டூ எக்ஸால் டிவைட் பண்ணால் எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும் டுவெண்ட்டியை டூவால் டிவைட் பண்ணால் டென் அந்த டென்னை மேலே போடுறோம் அந்த டென்னால் இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறோம் டென் இன்ட்டு டூ எக்ஸ் ட்வெண்ட்டி எக்ஸ் டென் இன்ட்டு ஒன் டென் இப்போ மறுபடியும் மைனஸ் பண்ணுறோம் சைனை சேஞ்ச் பண்ணிவிட்டு இது கேன்சல் ஆகிடும் மைனஸ் செவன் மைனஸ் டென் மைனஸ் செவன்டீன் ஸோ மேலே இருக்கற தான் கோஷன்ட் ஈவு ஃபோர் எக்ஸ் கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டென் இது ரிமைண்டர் மீதி மைனஸ் செவன்டீன் நெக்ஸ்ட் ரோமல் லெட்டர் த்ரீ ஆன்சர் இன் டீட்டெயில் இதில் டூ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க டூ இன்ட்டு ஃபைவ் டென் மார்க்ஸ் விரிவான விடையளி இதில் ஃபஸ்ட்டு சம் If f of x 11th sum, இஃப் f of x equal to எக்ஸ் கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ தென் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஒன் எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் எஃப் ஆஃப் டூ த்ரீ ஆல்சோ ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் எஃப் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் த்ரீ எனில் எஃப் f ஒன் எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் எஃப் ஆஃப் த்ரீ ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க மேலும் எஃப் ஆஃப் பூஜ்ஜியங்களை காண்க f of எக்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்போ எக்ஸ்க்கு பதில் ஒன் போட்டால் இது தெரிஞ்சிடும் எக்ஸ்க்கு பல மைனஸ் ஒன் போட்டால் இது கிடைக்கும் எக்ஸ்க்கு பதில் டூ போட்டால் இது கிடைக்கும் எக்ஸுக்கு பல த்ரீ போட்டால் இது கிடைக்கும் ஸோ எஃப்ஆப் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ்கிட்டலாம் ஒன் போடலாம் ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஒன் ப்ளஸ் த்ரீ ஒன் ஸ்கொயர்கிறது ஒன் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஒன் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ ஒன் மைனஸ் ஃபோருங்கிறது மைனஸ் த்ரீ இந்த ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது f மைனஸ் ஒன் x இருக்க minus, 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 minus 1 ஒன் போடணும் அப்போ மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்டோ மைனஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயருங்கிறது ஒன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு ஒன் ஃபோர் ப்ளஸ் த்ரீ த்ரீ ப்ளஸ் ஃபோர் செவன் செவன் ப்ளஸ் ஒன் எயிட் அடுத்தது எஃப்ஆப் டூ எக்ஸ் இருக்கு டூ போடணும் அப்போ டூ ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்டூ டூ ப்ளஸ் த்ரீ டூ ஸ்கொயருங்கிறது ஃபோர் மைனஸ் ஃபோர் இன்டு டூ மைனஸ் எயிட் ப்ளஸ் த்ரீ ஃபோர் மைனஸ் எயிட் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ மைனஸ் ஒன் அடுத்தது த்ரீ த்ரீ போடணும் அப்போ த்ரீ ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு த்ரீ ப்ளஸ் த்ரீ த்ரீ ஸ்கொயருங்கிறது நைன் ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல் ப்ளஸ் த்ரீ நைன் மைனஸ் டுவெல் மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ஜீரோ இப்போ ஃபஸ்ட் இது கண்டுபிடிச்சாச்சு ஃபஸ்ட்டு பார்ட் செகண்ட் பார்ட் ஆல்சோ ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் எஃப்அக்ஸின் பூஜ்ஜியங்களை காண்பு இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது எதுக்கு ஜீரோ வருதோ அதுதான் ஜீரோஸ் இதை சப்ஸ்டியூட் ஒன்னை சப்ஸ்டியூட் பண்ணும்போது வேல்யூ ஜீரோ வந்துச்சா அப்போ ஒன்னுங்கிறது ஒரு ஜீரோ அடுத்தது த்ரீயை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஜீரோ வந்துச்சா ஒன்னுக்கு த்ரீக்கும் ஜீரோ வந்துருச்சு அப்போது இந்த ஒன்றும் தான் அதோட ஜீரோஸ் இப்படியும் எழுதிடலாம் இல்லை நம்ம பூஜ்ஜியங்களை இப்படி கண்டுபிடிக்கவும் செய்யலாம் எப்படி கண்டுபிடிக்கிறது எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அதை ஈக்குவல் டு ஜீரோ போட்டு இதை ஃபேக்ட்ரிஸ் பண்ணணும் காரணிப்படுத்தணும் ப்ராடக்ட் வந்து த்ரீ சம் மைனஸ் ஃபோர் எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் த்ரீ வரும் ஆட் பண்ணால் மைனஸ் ஃபோர் வரும் ஆட் பண்ணால் மைனஸ் ஃபோர்னால் ரெண்டு நம்பரும் மைனஸாக இருக்கணும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் வந்துடும் ஸோ மைனஸ் த்ரீயும் மைனஸ் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணால் மைனஸ் ஃபோர் ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோனு போட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஸோ ஜீரோஸ் பூச்சியங்கள்ன்றது த்ரீ கமா ஒன் அதுதான் இங்கேயும் வந்துச்சு த்ரீ கமா ஒன் ஸோ இங்கேயே கூட இதை எடுத்து எழுதலாம் இல்லை இப்படி போட்டு கண்டுபிடிச்சும் எழுதலாம் அடுத்தது டுவெல்த்து சம் ஃபேக்ட்ரைஸ் காரணிப்படுத்த எக்ஸ் கியூ மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மினஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் இது சிந்தடிக் டிவிஷன் மெத்தடில் ஃபேக்ட்ரைஸ் பண்ண போகிறோம் தொகுமுறை வகுத்தல் வழியில் இதில் இதோட கோ இஃபிஷியன்ட் எல்லாத்தையும் எழுதணும் கெழுக்கெல்லாம் எக்ஸ் கியூபோட கோஃபிஷியன்ட்டு ஒன் எக்ஸ் ஸ்கொயரோடய கோ மைனஸ் ஃபைவ் எக்ஸோட கோ மைனஸ் டூ இது டுவெண்ட்டி ஃபோர் பான்செண்ட் மாறிலி இப்போ எதை போட்டால் இந்த இடத்துல ஜீரோ வருது அப்படின்னு பார்க்கணும் ஒன் போட்டால் இந்த இது எப்படி வகுக்கணுன்னா இங்கே ஒரு நம்பர் போடுறோன்னு வச்சுக்கோங்க இந்த நம்பர் அப்படியே எழுதணும் இதில் ஃபஸ்ட்டு ஜீரோ போட்டுட்டு இந்த நம்பரை எழுதிக்கணும் அதுக்கப்புறமா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும் இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே வந்துடும் மறுபடியும் இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும் இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே போடணும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும் இந்த இடத்துல ஜீரோன்னு வந்துச்சுன்னா இது ஒரு காரணி இந்த த்ரீங்கிறது ஒரு காரணின்னு ஆகிடும் காரணினால் எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு போடணும் இங்கே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா அங்கே மைனஸ்னு போட்டு இப்படி எக்ஸ் மைனஸ் த்ரீனு போடணும் அது ஒன்று ஒன்றா நம்ம செக் பண்ணி பார்க்கணும் மெ இதுவாகவே மனசுக்குள்ளேயே கூட கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி தெரியாதவங்க போட்டு பார்த்துக்கலாம் ஒன் போட்டால் என்ன ஆகும் ஒன் இங்கே ஒன் வந்துடும் ஒன் இன்ட்டு ஒன் ஒன் மைனஸ் ஃபோர் வந்துடும் ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் மைனஸ் சிக்ஸ் வரும் ஒன் இன்ட்டு மைனஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஆட் பண்ணால் ஜீரோ வராது அப்புறம் டூ போட்டு பார்த்துக்கலாம் அது மாதிரி பார்த்தப்ப த்ரீ வருது ஸோ த்ரீயை போட்டோம்னா இங்கே ஜீரோ போட்றணும் ஃபஸ்ட் எப்போவுமே இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் இந்த இடத்துல ஜீரோ தான் போடணும் இங்கே செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் ரோ வந்து இதோட கோ எஃபிஷியன்ஸ் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் எப்போவும் ஜீரோ போடணும் இப்போ இதை ரெண்டே ஆட் பண்ணால் ஒன் த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ மைனஸ் டூ த்ரீ இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் சிக்ஸ் இது ரெண்டே ஆட் பண்ணால் மைனஸ் எயிட் த்ரீ இன்ட்டு மைனஸ் எயிட் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் இது ரெண்டே ஆட் பண்ணிணா ஜீரோ ஜீரோன்னு வந்துச்சுன்னா இது ஒரு ஃபேக்டர் இது ஒரு ஃபேக்டர்னால் எப்படி எழுதணும் எக்ஸ் மைனஸ் த்ரீ இஸ் அ ஃபேக்டர் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒரு காரணின்னு எழுதணும் இங்கே ப்ளஸில் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் இங்கே மைனஸில் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் அடுத்தது இப்போ ஒன் மைனஸ் டூ மைனஸ் எயிட்னு வந்திருக்கா இதை வந்து நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் எயிட்னு எழுதி கண்டுபிடிச்சிக்கலாம் சாதாரண மெத்தடில் இல்லைன்னா அதே சிந்தட்டிக் டிவிஷன் தொகுமுறை வகுத்தல்லே கூட போடலாம் இப்போ இதில் எதை போட்டால் இங்கே ஜீரோ வருதுன்னு பார்க்கணும் நான் கேல்குலேட் பண்ணி பார்த்ததில் மைனஸ் டூ போட்டால் வருது ஸோ ஃபஸ்ட் ரோவில் ஜீரோ இந்த ஒன் ஆட் பண்ணால் ஒன் மைனஸ் டூ இன்ட்டு ஒன் மைனஸ் டூ இது ரெண்டே ஆட் பண்ணால் மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் ஃபோர் ப்ளஸ் எயிட் மைனஸ் எயிட் ப்ளஸ் எயிட் கேன்சல் ஆகிடும் ஜீரோ ஸோ இது மைனஸ் டூன்னு இருக்கா அப்போ x ப்ளஸ் டூ இஸ் அ ஃபேக்டர் x ப்ளஸ் டூ ஒரு காரணி மீதி இருக்குது இது எக்ஸ் இது மைனஸ் ஃபோர் ஸோ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் காரணிகள் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் இங்கே வந்து அப்படியே தான் எழுதணும் இங்கே சனை மாற்றக்கூடாது இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே தான் எழுதணும் ஸோ எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் இதுதான் அதோட ஃபேக்டர்ஸ் காரணிகள்